ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இன்று ஆங்கில தேதி 12/9/2024, ஆவணி மாதம் 27ஆம் தேதி, குரோதி வருடம், குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3:00 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6:00 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9:00 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபஹோரை சூரிய ஹோரை நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 7:05 வரை வளர்பிறை நவமி, அதன் பின்பு தசமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், கவனமாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக இருக்கின்றது. சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நன்றாக இருக்கும்போது அன்றைய தினம் நான் புதிய சிந்தனைகளோடு நிறைய உழைக்க வேண்டும். அப்படி நீங்கள் உழைக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், அது பற்றி யோசிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணமாகி பிள்ளைப்பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா கிரக சஞ்சாரங்களும் மிகவும் அற்புதமான முறையிலே இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்கலாம். அவை நல்ல வெற்றியை கொடுக்கும். சுயதொழில் ஏதேனும் ஆரம்பிப்பதாக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான பிள்ளையாசுடியை போடுங்கள். வெற்றிகரமாக நடக்கும். மிகவும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற சுபயோக சுபதினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நாள் மிகவும் மிக மிக அருமையாக இருக்கின்றது. ஆகவே எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். ஆகவே நிறைய யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றியை காண்பீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சந்திராட்டமும் இருக்கின்ற நாளிலே நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், ராம நாமத்தை ஜெபியுங்கள், ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு சந்திராட்டம நாளை கடந்து செல்ல வேண்டும். எந்த ராசியாக இருந்தாலும் சந்திராட்டம நாளிலே ஆஞ்சநேய பெருமானை பணிய வேண்டும். மனக்குழப்பம், மனப்பதற்றம் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆஞ்சநேய பகவான். இன்றைய தினம் கூட்டுத் தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். புதியதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். பிறருக்கு நீங்களாக சென்று அறிவுரை சொல்லாதீர்கள். இன்றைய காலகட்டத்திலே பொதுவாகவே நாம் அறிவுரை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கும் அறிவுரை சொல்வது கூடாது. ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு அறிவுரை சொல்வது பிடிக்காது. ஆகவே பொதுவாகவே அறிவுரை சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். மற்றவரிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேசுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம்.
அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாகவும் மனம் ஒரு நிலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிங்கள். மனதுக்குள்ளாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமத்தை உருப்போட்டு கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பகவானுடைய திருநாமத்தை மனதிற்குள் உருப்போட்டு கொண்டே இருங்கள். மௌன விரதம் கடைபிடித்தால் இன்று சால சிறந்தது. அப்படி அலுவலகத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை, வெளியிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை என்றால் அப்போதும் நீங்கள் அவசியமானதை மட்டும் பேசுங்கள். சந்திராஷ்டம நாளிலே நாம் கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். பேசுவதிலே நாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் நாக்கை கட்டுப்படுத்தி அந்த ஆஞ்சநேய பெருமானை பணிந்து கொண்டு ஜெய ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அது வெற்றியை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே வெற்றியை தருகின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். என்ன செயல் செய்தாலும் அதிலே வெற்றி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் கருத்தொருமித்தல் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்யாமல் அமர்ந்து கொண்டு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்றால் அது எதுவும் நடக்காது. நமக்கு நாளும் கோளும் உதவி செய்யும். அந்த நாளும் கோளும் உதவி செய்யும் போது அந்த நாராயணனுடைய திருவடியை பற்றி கொண்டு, நாராயணா இந்த வேலையை துவங்குகின்றேன், எனக்கு வெற்றி கொடுப்பாயாக என்று அவனை வேண்டிக் கொண்டு முயற்சிகளை தொடங்க வேண்டும். நாள் நன்றாக இருக்கின்றது என்று படுத்து தூங்கினால் எதுவும் நடக்காது. நாள் நன்றாக இருக்கும்போது நன்றாக உழைக்க வேண்டும். அன்றைய தினம் நமக்கு நாளும் கோளும் உதவி செய்ய நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நமக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே இந்த ஜோதிடம் என்பதை நாம் ஒரு வழிப்போக்கனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வழிப்போக்கன் நமக்கு வழிகாட்டுவார். அவர் கூடவே வரமாட்டார். அதுபோல் இந்த ஜோதிடம் என்பதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளும் கோளும் நன்றாக இருக்கும்போது நிறைய உழைக்க வேண்டும். இன்று நீங்கள் நிறைய உழைக்கலாம். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் காஞ்சி காமாட்சியை வணங்கி சகல சௌபாகியங்களும் பெறுங்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகின்றன. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கூட்டாளியோடு சற்று அமைதியாக பேச வேண்டும். மன வருத்தங்கள் ஏற்படும்படி இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஆகவே கூட்டாளிகளோடு அமைதியாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகுகின்ற நாள். சண்டை சச்சரவு ஏற்படும், ஆனால் விலகிவிடும். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை. வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். வண்டியிலே செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள். ஒரு 2-3 நாட்கள் கழிந்து புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். இப்போது வேண்டாம். நாள் அவ்வளவு சரியாக இல்லை. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தினசரி வேலைகளை மட்டும் செய்து கொண்டு இறைநாமத்தை ஜபித்து கொண்டு உங்களுக்கு என்ன கடவுளை பிடிக்குமோ
அந்த கடவுளுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். ராமா 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 என்றும், கிருஷ்ணா 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 என்றும், முருகா 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 என்றும், உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை மனதிற்குள்ளே உருப்போட்டு கொண்டே இருங்கள். இறை நாமம் என்றைக்கும் நமக்கு துணை வரும். வேறு மயிலும் துணை என்று அந்த வேலையும் மயிலையும் பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். அந்த வேலு மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், இன்றைய நாள் சிறப்பானதாக மாறும். உங்களுடைய பக்தியாலே, உங்களுடைய செய்கைகளாலே இந்த நாள் சிறப்பானதாக மாறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பாக்கியங்களிலே பெரிய பாக்கியம் சத்சந்தான பாக்கியம். குழந்தை பேரு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பேரு. மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வம் அல்ல, குழந்தை செல்வம் என்பதுதான் மிகப்பெரிய செல்வம். அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். மருத்துவரை சந்தித்து நல்ல ஆலோசனை பெற்று நல்ல சத்சந்தான பிராப்தியை வரவேற்க காத்திருங்கள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். செய்யும் செயல்களிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சுயதொழில் செய்பவராக இருந்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை நினைத்து கொண்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த வீடு அமைவதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சொந்த வீட்டுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். சிலருக்கு சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அந்த ஒரு பாக்கியம் இன்றைய தினம் இருக்கின்றது. ஏதேனும் ஒரு இடத்தை பார்ப்பீர்கள், பிடித்து விடும். உங்களுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து விட்டு வேலையை ஆரம்பிப்பீர்கள். அந்த இடத்தை வாங்குவதற்கு வாங்கி விடுவீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். நிலம் வாங்கி விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். பல விதங்களிலே பண வரவு உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து ஏதேனும் இருந்தால் அது உங்களுடைய கைக்கு வரும். தாய் வழி சொத்திலே ஏதேனும் வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அவை நல்லபடியாக முடிந்து சொத்து உங்களுடைய கைக்கு வருகின்ற நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குகின்ற நாள். கடந்த சில நாட்களாக ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து விடுவீர்கள். பேசி சரி செய்து விட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த திருப்பதி ஏழுமலையானை பத்மநாப சுவாமியை இப்படி பெருமாள் வழிபாடு செய்தால் இன்றைய நாள் மேலும் சிறப்பானதாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள்.
பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் லாபமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். இன்றைய தினம் நீங்கள் புதிய வேலைக்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும் நிச்சயமாக. நல்ல பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ உங்களுக்கு ஏதேனும் பெரிய உதவிகளை செய்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும். கடனை மொத்தமாக அடைத்து விடுவீர்கள். அப்படி ஒரு பணம் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக மொத்தத்திலே இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. நாள் சிறப்பாக இருக்கும்போது அன்றைய தினம் நாம் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவிலுக்கு சென்று உங்களுடைய பெயருக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை சிவன். அண்ணாமலையாரை துதித்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய வயது கேட்டார் போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடியும். நீங்கள் திருமணமாகி குழந்தை பெற்றவராக இருந்தால் உங்களுடைய குழந்தைக்கு திருமண காலம் வந்திருக்கின்றது என்றால் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயமாகும். அது விஷயமாக இன்றைய தினம் முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இல்லத்திலே வேறு யாருக்கேனும் திருமண வயதிலே இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நிறைய பணம் வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகி மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ரெக்க கட்டி பறப்பீர்கள். இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய நாள் அப்படி இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவியுங்கள். ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆலயத்துக்கு சென்று நல்லபடியாக ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன். குருவாயூர் கண்ணன் நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற அற்புதமான தெய்வம். கையிலே வெண்ணையோடு, வா மகனே வா மகளே, உனக்கு எல்லாம் நான் தருகின்றேன் என்று அந்த புன் சிரிப்போடு நமக்கு எல்லாம் வாரி வழங்குகின்ற வள்ளல் அந்த குருவாயூர் கண்ணன். இந்த குருவாயூர் கிருஷ்ணனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். மருத்துவரை தேடி செல்லாத, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாத அற்புதமான நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். புதிதாக சொந்த தொழில் செய்ய போகின்றீர்களா, இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். வெற்றி லக்ஷ்மி உங்களை பற்றி கொள்ள காத்திருக்கின்றாள். அவள் காத்திருக்கும் போது நாம் சும்மா இருக்கலாமா? முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும்போது நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்போது நமக்கு வெற்றிக்கான வழிகள் தானாக திறக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி அற்புதமாக கிடைக்கும்.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று நீங்கள் பாடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கிரகம் மிகவும் சாதகமாக இருக்கின்றது. கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற நாளிலே வெற்றிகள் தேடி வரும். எனவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகையை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். சக்தி வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் சக்தியை தரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசிக்கு 2 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். செல்போனை பத்திரமா பார்த்துக்கங்க, பர்ஸை பத்திரமா பார்த்துக்கங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க. இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற காலமாக இருக்கின்றது. எதை வாங்கினாலும் யோசித்து வாங்குங்கள். இது நமக்கு தேவையா? இன்றைய தினம் இதை நாம் வாங்க வேண்டுமா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். ஏனென்றால் விரயங்கள் ஏற்படுகின்ற நாளிலே நம் மனம் தேவையில்லாதவற்றை வாங்க தூண்டும். அப்புறம் பணம் இல்லாத போது கஷ்டப்படுவோம். ஆகவே இன்று நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வாங்காதீர்கள். விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாரிடமும் அரசியல் பற்றி பேசாதீர்கள். வேறு எந்த சம்பந்தமாகவும் வீண் வாதங்களை செய்யாதீர்கள். வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். இன்றைய தினம் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரமும் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். நாள் நன்றாக இல்லாத போதும் நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நாள் நன்றாக இல்லாத போது ஆலயத்துக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்ற வேண்டும். நெய் தெய்வம் ஏற்றும் போது நம்முடைய கர்மாவானது குறையும். கர்மா குறையும் போது நமக்கு நல்லது நடக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றுங்கள். நெய் தெய்வம் ஏற்றி இன்றைய நாளை எனக்கு சிறப்பானதாக மாற்றிக்கொடு இறைவா என்று அவனுடைய தாளை பணிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், அது உறுதியாகும். பல நாட்களாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும். அல்லது இன்று புதிதாக நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புக்கான வேலைக்கு முயற்சிகளை தொடங்கினால் இன்றைய தினம் தொடங்கலாம், வெற்றியை கிடைக்கும். வெகு விரைவிலே வெற்றியை கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரர்களால் வெற்றி உண்டாகின்ற நாள், அனுகூலம் உண்டாகின்ற நாள், காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஏற்றங்கள் உங்களை தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சௌக்கியமும் சௌபாகியமும் சேருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கும்பராசிக்காரர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய் தெய்வம் ஏற்றி நல்ல நாளாக மாற்றி கொடுக்கின்ற இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லி விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றுங்கள். விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். விக்னங்களை வேறறுக்கும் விநாயகப் பெருமானை பற்றி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3 இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசு வழியிலே ஏதேனும் புதிய முயற்சிகள் செய்திருந்தீர்கள் என்றால்
அது உங்களுக்கு வெற்றியை தேடி தருகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். புதிதாக வண்டி வாங்குவதற்கு யோசிப்பீர்கள், புது வண்டி வாங்கிவிடலாம் என்று அதற்கு முன்பணம் கட்டுவீர்கள். அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள். கையில் கொஞ்சம் பணம் இருக்கு, கட்டிடுவோம், அப்புறம் மாதம் கொடுத்து வாங்கிக்கலாம் என்று உடனடியாக ஷோரூம் சென்று நல்ல வண்டியை பார்த்து புக் செய்கின்ற நாள் இன்றைய நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும், தாய் வழி மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். புதிதாக வீடு வாங்குவதற்கு யோசிப்பீர்கள், நல்லதாக ஒரு ஃப்ளாட்டுக்கு போயிடலாமா என்று யோசிப்பீர்கள். அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் இன்றைய தினம் அது சரியாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் மாற்றம் மன சந்தோஷம் என்று மனம் சந்தோஷத்திலே திளைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம், இல்லத்திலே ஒரு நெய்தீபம் ஏற்றுங்கள். அதிகாலை எழுந்து ஒரு 6 மணிக்கு முன்பாக ஒரு நெய்தீபம் ஏற்றி வையுங்கள் இல்லத்திலே. நிறைய தூப சாம்பிராணி போடுங்கள் இல்லத்திலே. வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு கெட்ட சக்திகளை எல்லாம் துரத்தி விடுங்கள். கெட்ட சக்திகள் அவ்வப்போது வந்து வீட்டிலே டிஸ்டர்ப் செய்யும், அவற்றை துரத்துவதற்கு சாம்பிராணி புகை போட வேண்டும். நல்ல சாம்பிராணி புகை போட்டு உங்களுடைய இல்லத்தை அருமையாக வாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். துளசி வரை சென்று இன்றைய நாளிலே நீங்கள் வீட்டிலே சாம்பிராணி புகை போட்டு நெய்தீபம் ஏற்றி வையுங்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய நாள் மகா பிரத்யங்கராதேவி. பிரத்யங்கராதேவியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே எத்தனையோ ஞான பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கின்றது. இப்படிப்பட்ட ஞான பொக்கிஷங்களிலே ஆதிசங்கரர் எழுதிய அற்புதமான ஒரு நூல் வைராகிய பஞ்சகம் என்பது. இந்த வைராகிய பஞ்சகம் என்பது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றது என்றால், இந்த உலகம் நிலையில்லாதது, இதனை மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு இந்த வைராகிய பஞ்சகம் நூலானது நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. ஆதிசங்கரர் அவர்கள் இந்த வைராகிய பஞ்சகத்திலே மிகவும் அழகாக எழுதியிருக்கின்றார். என்னவென்றால், இந்த பூமி என்பது நிலையானது அல்ல. பூமி எப்படி சுற்றி கொண்டிருக்கின்றதோ பார்க்கின்றோம், பூமியானது சுற்றி கொண்டிருக்கின்றது. இப்போது கூட சமூக வலைதளங்களிலே பார்த்தோமானால் நிறைய வீடியோ வந்து கொண்டிருக்கின்றது. பூமி சுற்றுவதை மேலே இருந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். அப்படி பூமி என்பது சுற்றி கொண்டே இருக்கின்றது. அதுபோல் நம்முடைய மனித வாழ்க்கையானது ஆசை பாசம் கோபம் காமம் என்று பலவிதமான இக துன்பங்களிலே சுற்றி கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த பூமி வாழ்க்கையிலே ஆசை பாசம் காமம் காதல் என்று இவற்றின் பின்னால் நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பரம்பொருளை மறந்து விடுகின்றோம். ஏக பரம்பொருளான அந்த இறைவன் பின்னால் நாம் செல்ல வேண்டும். சிவபெருமானுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், பெருமாளுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இவையெல்லாம் நிலையில்லாதது என்று காட்டவே உலகம் உருண்டையாக சுழன்று கொண்டிருக்கின்றது என்று ஆதிசங்கரர் கூறுகின்றார். எதுவுமே சாஸ்வதம் இல்லை என்பதற்காகத்தான் அத்தனை கிரகங்களும் சூரியன் உட்பட சதா சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஆசை பாசம் நேசம் சொந்தம் பந்தம் எல்லாமே மாயை. இவை எல்லாமே நிலையற்றது. நிலையானது ஒன்று, அது இறை பரம்பொருள் மட்டுமே. இதனை நாம் ஆழ்மனதிலே எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய மனம் ஆனது இவற்றின் பின்னால் செல்லாது. நாம் இந்த வகையிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதிலே நாம் மிகவும் கவனமாக இருந்து இவற்றிலிருந்து நம்மை தள்ளி வைத்து கொண்டால் நாம் இறைவனுடைய பாதங்களை பற்றி கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சரி, இதை விடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆசை பாசம் காமம் குரோதம் கோமம் இவற்றின் பின்னால் மனதை அலைய விடாமல் பக்தி யோகம் பூஜை
சத்சங்கம். சத்சங்கம் என்பது நல்லோர்களோடு சேருவது, நல்லோர்களோடு சேருவது, அதுதான் சத்சங்கம். இப்படி சத்சங்கத்தின் பின்னால் நாம் சென்றோமானால் நம்முடைய வாழ்க்கையானது, நாம் வாழ்க்கையை நிறைவு செய்கின்ற காலத்திலே நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே நாம் அந்த இறைவனுடைய பாதங்களை அடைவோம். மறுபடியும் பிறப்பில்லாத ஒரு ஜென்மா நமக்கு கிடைக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பு என்பது நமக்கு வரக்கூடாது என்றால் நாம் ஆசை, பாசம், காதல், குரோதம் இவை பின்னால் செல்லாமல் பக்தி, யோகம், பூஜை என்று இவற்றின் பின்னால் சென்றால் நம்முடைய வாழ்வு நல்ல கதி அடையும். மீண்டும் பிறவாமை என்கின்ற அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்று முதல் நாம் அதற்கான முயற்சிகளை செய்வோம். மாய உலகிலே இவற்றின் பின்னால் நாம் செல்லாமல் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு இறைவனோடு கலப்பது எப்படி என்பதை பற்றி சிந்தித்தால் இந்த வாழ்வை மிகவும் அருமையானதாக இருக்கும். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.